ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் சென்னை மாநகரத்தில் சைதாப்பேட்டையில் குடிகொண்டிருக்கிற குருலிங்க சுவாமிகளை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். சென்னை மாநகரத்தில் பார்த்தோம் அப்படின்னா எண்ணற்ற மகான்கள் சமாதி கொண்டிருக்கிறார்கள். நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். பட்டினத்தார், பாடகச்சேரி சுவாமிகள், பாம்பன் சுவாமிகள், சக்கரத்தம்மா, இந்த வரிசையில் நம்ம இப்போ தரிசனம் பண்ணுறது குருலிங்க சுவாமிகள். இந்த குருலிங்க சுவாமிகளுக்கு எங்கே சமாதி ஆகணும்னு ஆசை அப்படின்னா காரணேஸ்வரர் கோவில் சந்நிதி தெருவில். அவர் ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் இடம் கேட்குறார், அவர் கொடுக்கலை. ஒரு தியானத்தில் இருக்கார் அடையாறு ஆற்றங்கரையில். யார் இடம் தர மாட்டேன்னு சொன்னாரோ அந்த தனவந்தர் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் வயிற்று வலி. அவற்றில் இருக்கிற வேலைக்காரருக்கு விஷயம் புரிகிறது. முதலாளிட்டு போகிறார், ஐயா அந்த சித்தருக்கு நீங்கள் இடம் தர மாட்டேன்னு சொன்னீங்களாமே, மிகப்பெரிய சித்தர் அவர், அந்த சுவாமிகளுக்கு நீங்கள் இடத்த கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற வயிற்று வலி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யோசிக்கிறார், அப்படியாப்பா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறார். இல்லை நீங்கள் இருங்க, நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேன். அந்த சித்தர் இந்த அடையாறில் தவம் இருக்கார், அவரை நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவரை தரிசனம் பண்ண போகிறார் இந்த வேலைக்காரர். குருலிங்க சுவாமிகள் தியானத்தில் இருக்கார். அவர் கண் விழிக்கும் வரை காத்திருந்து இந்த வேலைக்காரர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறார். தான் என்ன காரணத்திற்காக வந்தேங்கிறத சொல்கிறார். உங்களுக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னாரே அவர் தான் என்னோட முதலாளி. இது சொன்ன மறுகணம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வயிற்று வலி, தீராத வயிற்று வலி. என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, சரியாகலை. சுவாமிகள் நீங்கள் தான் அருளணும் அப்படின்னு சொல்கிறார். குருலிங்க சுவாமிகள் சிரிச்சுண்டே ஒரு சொம்பு எடுத்து கொடுக்குறாராம். ஒரு சொம்பை எடுத்து கொடுத்து இந்த ஆற்றில் இருந்து தண்ணி பிடிச்சிண்டு வா அப்படிங்கிறார். இந்த அடையாற்றில் இறங்கி சொம்பில் தண்ணி பிடிச்சிட்டு வர குருலிங்க சுவாமிகள் கொஞ்சம் போகிற விபூதியை அந்த சொம்பில் போடுறார். இந்த தண்ணியை கொண்டு போய் உங்கள் முதலாளி குடும்பத்தில் எல்லாரையும் குடிக்க சொல்லு அப்படிங்கிறார். பயபக்தியோடு அந்த வேலைக்காரர் அந்த சொம்பு ஜலத்தை எடுத்துகிட்டு போகிறார். தனது முதலாளிகிட்ட சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் குடிக்க சொல்கிறார். யாருக்கெல்லாம் வயிற்று வலி வந்ததோ, அவஸ்தைப்பட்டார்களோ, இந்த ஜலம் உள்ளே போன மறுகணம் எல்லாருக்கும் ஒரு தெளிவு வந்தாச்சு, வயிற்று வலி போயாச்சு. அப்போ தான் தனவந்தருக்கு தெரிகிறது, ஆஹா மிக உயர்ந்த சித்தபுருஷர் ஆகிற்றே, அவரோட அருமை பெருமை தெரியாமல் நம்ம அவரை புறக்கணிச்சுட்டோமே, அவரை விரட்டி விட்டுட்டோமேன்னு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் கூட்டிண்டு அடையாருக்கு செல்கிறார். எங்கே தவம் இருக்காரோ அந்த இடத்துக்கே போய் குடும்பத்தோடு அவர் அந்த காலில் விழுந்து, சாமி உங்களுக்கு தேவையான இடத்தை நான் கொடுக்குறேன், நீங்கள் அந்த இடத்துலே உங்கள் சமாதி அமையட்டும் அப்படின்னு சொல்கிறார். குருலிங்க சுவாமிகளது சமாதி அதன் பிறகு அந்த தனவந்தர் கொடுத்த இடத்தில் அமைந்ததாம். அந்த சமாதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான மகான். இந்த மகான்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வச்சாலும் நிறைவேறுமா. ரொம்ப குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, திருமணம், பிள்ளைப்பேர், பிரசவம், இந்த மூணு விஷயத்தை சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் இவை தள்ளி போகிறதோ இந்த மகானை தரிசனம் பண்ணி அவர்கிட்டேருந்து பிரசாதமாக விபூதி வாங்கியாச்சு அப்படின்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறி விடுமா. ஒரு உதாரணத்தையும் சொல்கிறாங்க. இந்த சுவாமிகளோட பக்தர்கள் அவங்க வீட்டில் சுவாமிகளது விபூதி எப்பவும் வச்சுருப்பாங்களா, பிரசவத்துக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் வச்சுக்கோங்க. அதாவது இந்த சுவாமிகளுடைய பக்தர்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார்கள்னா கூடவே இந்த விபூதியும் எடுத்துகிட்டு போவாங்களாம். எந்த விபூதி? சுவாமிகளுடைய பிரசாத விபூதி. அந்த விபூதி பக்கத்தில் இருந்தாலே அவர்களுக்கு பிரசவம் சுகப்பிரசவமாக ஆகிவிடும், எந்த விதமான சிக்கலும் இருக்காது. ஒருவேளை விபூதி எடுத்துகிட்டு போகலைன்னு வச்சுக்கோங்க, விபூதி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், இந்த சுவாமிகளை தியானம் பண்ணினாலே அந்த பிரசவ வார்டுக்குள்ள விபூதி மனமானது காணப்படுமா.
எப்படி பாருங்கள், விபூதி இல்லை, ஆனால் சுவாமிகளை மனசார நினச்சோம் அப்படின்னா சுவாமிகளது அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதற்காக அந்த இடம் முழுக்க விபூதியின் வாசனை அந்த மனமானது தென்படுமா. அந்த குறிப்பிட்ட பெண்கள், அதாவது பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் இந்த வாசத்தை உணர்வார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு சந்தோஷமானது நிலைக்குமா. திருவண்ணாமலை மகான் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னா எங்கேயான ஒரு வண்ணத்து பூச்சி தென்பட்டது அப்படின்னா ஆகா சுவாமிகளது அருள் நமக்கு கிடைச்சிடுச்சு நினைப்பாங்க. வண்ணத்து பூச்சி வடிவில் வந்து தனது பக்தர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் ஒரு ஆசி வழங்குவார். அதுபோல் இங்கே விபூதி, இந்த விபூதி இருந்தாலே போகிறோமா. அப்பேற்பட்ட அற்புதமான மகான் குருலிங்க சுவாமிகள் சென்னை சைதாப்பேட்டையில். நாளைய நிகழ்ச்சியில் நாம் தரிசனம் பண்ண போகிற மகான் ரொம்ப பிரபலமானவர், அபினாமி அந்தாதி அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலை பலரும் பாடியிருக்கிறோம். இந்த பாடல் உருவாவதற்கு காரணமான அபிராமி பட்டரை நாளைய குருவே சரணத்தில் நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.